உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஏய், ஒரு வகையில அவ செஞ்சது சரிதான். என்ன நீ சொல்றீங்க? என்னைய அவங்க அக்காளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறா. நீங்க என்னடானா அவ செஞ்சது சரின்னு சொல்றீங்க? அவ இடத்துல இருந்து நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவ அக்காவுக்கு நான் திருட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன். அதனால அவ அம்மா இவகிட்ட யாரையும் லவ் பண்ண கூடாதுன்னு சத்தியம் வேற வாங்கிட்டாங்க. அவ அக்கா மகிழினிக்கு உன புடிச்சிருக்குன்னு தெரிஞ்சதுமே அவ காதலிய அவ தியாகம் பண்ணிருக்கா. அதனால என்னைய மகிழினிய கல்யாணம் பண்ணிக்கிற சொல்றீங்களா? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. இல்ல, நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு என்னமோ அப்படித்தான் தெரியுது. ஐயோ ரகு, இல்ல, நீங்க நம்ம குடும்பம் ஒண்ணு சேரணும்னு ஆசைப்படுறீங்க. அதனால நான் வாத்திய கட்டினா என்ன, அவங்க அக்கா மகிழினிய கல்யாணம் பண்ணா என்ன? அவங்க குடும்பத்துல நான் யார கட்டினாலும் ரெண்டு குடும்பம் ஒண்ணு சேர்ந்துரும்ல, அதனால தானே என்னை அம்போனு விட்டுட்டீங்க. இல்ல, நான் அப்படியெல்லாம் யோசிக்கல. நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேரணும், அதுல உன் காதலும் ஜெயிக்கணும்னு தான் நான் யோசிக்கிறேன். அது மட்டும் இல்லாம அபி என் பொண்ணுதான்னு நிரூபிச்சு அவளையும் நம்ம குடும்பத்தோட ஒண்ணு சேர்த்து எல்லாரும் ஒரே குடும்பமா வாழணும்னு தான் நான் கணக்கு போட்டு வச்சிருக்கேன். ஆனா நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா ஏதோ தப்பா தெரியுது, எனக்கு பயமாவும் இருக்கு. அஜயோ, அண்ணி வேற அபி பிரச்சனையில இருக்காங்க, இதுல நான் வேற வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்ன ரகு, என்ன நீ யோசிக்கிற? அது வந்து அண்ணி, என் பிரச்சனைக்கு மொத்தமா ஒரு முடிவு கட்டணும்னு நான் ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். முடிவா? என்ன முடிவு? என்கிட்ட சொல்லு. இனி உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல அண்ணி, உடனே ஆக்சன்ல இறங்குறேன். என்ன நடக்க போதுன்னு மட்டும் பாருங்க. ஆக்சனா? என்ன சொல்ற ரகு, என்ன முடிவது? நீ இப்ப என்ன பண்ண போற? இதுவரைக்கும் நீ சொதப்பினதுனாலதான் வாத்திய விஷயத்துல இவ்வளவு பிரச்சனைங்க நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மேலயாவது கொஞ்சம் பொறுமையா இரு. இதுக்கு மேல பொறுமையா இருக்கிறதா? அப்படி இருந்த ஒண்ணு, எனக்கும் அந்த மயிலினிக்கும் கல்யாணம் நடக்கும், இல்ல எனக்கும் சௌமியாவுக்கும் கல்யாணம் நடக்கும். நான் வாத்தி கழுத்துல தாலிய கட்டணும்னா அதுக்கு என் வழிதான் சரியான வழி. இப்ப பாருங்க. என்ன பண்ண போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டாவது போ. அண்ணி, நாம எல்லாரும் நல்லா வாழணும் நினைக்கிறதா நம்ம பண்ற பெரிய தப்பு. அதனால இது எல்லாத்துக்கும் இப்பவே நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். அதான் எப்படின்னு கேக்குறேன். இதுக்கு அம்மா தான் ஒரே வழி. எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்ட சொல்லி சௌமியா கூட நடக்க இருக்கிற நிச்சயத்தை முதல்ல நிறுத்தணும். ரகு, அவசரப்படாத. அத்தை கிட்ட இத பத்தி சொன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும், அப்புறம் உன்னால எதுவுமே செய்ய முடியாம போயிடும். சொல்லலனா எனக்கு சௌமியாவை கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கைய ஒண்ணும் இல்லாம பண்ணிருவாங்க. ஏ ரகு, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. அண்ணி, ஏற்கனவே டைம் பார் ஆயிருச்சு அண்ணி. இப்ப மட்டும் நான் ட்விஸ்ட் ஓபன் பண்ணல, எல்லாரும் சேர்ந்து எனக்கு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சிருவாங்க. இப்ப பாருங்க அண்ணி, நான் அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி வாத்தி கூட எப்படி ஜோடி சேர்றேன்னு. ரகு, ஒரு நிமிஷம் நில்லு. மா, ரகு சௌமியா நிச்சயதார்த்தத்துக்கு கோவர்தன் மஹால் புக் பண்ணிருக்கேன். அப்புறம் கேட்டரிங் சர்வீஸ், மண்டப டெக்கரேஷன், இதெல்லாம் ஒரு தனி கான்ட்ராக்ட் கொடுத்துட்டேன். நிச்சயத்துக்கு வர விஐபிங்கில் தங்க வைக்க ரூம்ஸும் புக் பண்ணிட்டேன். ரகு, ரகு வேண்டாம். ரகு, ரகு சொல்றது கேளு. ஏய் ரகு, நில்லு ப்ளீஸ். ரகு, ரகு, ரகு. அண்ணி, என்னை விடுங்க அண்ணி. ஏய், சொல்றது கொஞ்சம் கேளு, அவசரப்படாதன்னு சொல்றேன்ல. அப்புறம் உங்க சைட்ல யார இன்வைட் பண்ணனும் சொல்லுங்கம்மா. அம்மா, அம்மா. என்னப்பா? என்னாச்சுமா? ஒண்ணு இல்லப்பா. அம்மா, நான் ரகு சௌமியா நிச்சயதார்த்தத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க வேற ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அது நம்ம அபிஷேக் இருக்கான்ல, அபிஷேக அவங்க மாமா எப்ப வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. அம்மா ஏன் திடீர்னு அபிய பத்தி விசாரிக்கிறாங்க? என்னப்பா யோசிக்கிறேன், அபிஷேக எப்போ கூட்டிட்டு போறாங்க? நாளைக்கே கூட்டிட்டு போயிடுவாங்க. நாளைக்கு வேணாம்ப்பா, இன்னும் கொஞ்ச நாள் போட்டுமே. ஏமா வேணாம்னு சொல்றீங்க? இல்லப்பா, அவன் இவ்வளவு நாள் நம்ம வீட்டுல தங்கிட்டான், இப்ப ரகுவுக்கும் சௌமியாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல கல்யாணமும் நடக்க போகுது. இந்த சமயத்துல நம்ம வீட்டுல இருந்து அபிஷேக அனுப்பணுமா? அவங்க மாமா அவனை கூட்டிட்டு போகணும்னு சொல்லும் போது என்னமா பண்ண முடியும்? கூட்டிட்டு போக வேணாம்னு சொல்லலப்பா, ரகு கல்யாணம் முடியற வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும். என்ன இவ்வளவு நாளா
அவனும் என் பேர மாதிரிதான் அங்கே இங்கே ஓடிக்கிட்டு இருந்தான். இப்ப உடனே அவனை இங்கிருந்து அனுப்புறது எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. ஆமாமா, உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா ஹபி உங்க பேத்தி, நம்ம ரத்தம். அந்த உணர்வுலதான் அவளை பிரிய முடியாம நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. என்ன சிவா, ஏன் அமைதியாயிட்ட? அபிஷேக் இங்க இருக்கலாம்ல, அவங்க மாமா ஏதாவது பிரச்சனை பண்ணுவார? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு பண்ண மாட்டாரு. ஆனா என்ன, ஆனா அவன் இங்கேயே இருக்கட்டும், அவன் மாமா கிட்ட சொல்லிடு. இல்ல வேணா அவரை கூட்டிட்டு வா, நான் பேசிக்கிறேன். இல்ல இல்ல பரவாயில்ல, நானே பேசிக்கிறேன். ரகு கல்யாணம் முடியற வரைக்கும் அபிஷேக் இங்கே இருக்கட்டும். சரிப்பா. ஏ ரகு, இப்போதைக்கு எதுவும் சொல்லாத. அண்ணி இல்ல, நீ நான் இப்பவே சொல்றேன். வேணாம் சொல்லிட்டு இருக்கல, வா வாங்க. அண்ணி 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 பண்ற அண்ணி என்னையே தடுத்தீங்க. நான் அம்மா கிட்ட வாத்திய பத்தியும் என் காதல பத்தியும் சொல்லி இன்னைக்கே ரெண்டுல ஒன்னு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பல. ரெண்டுல ஒண்ணு இல்ல, மொத்தமாவே எல்லாம் தெரிஞ்சிரும். அப்புறம் நீ இல்ல, பாத்திய ஆசைப்பட்டாலும் அவ உனக்கு கிடைக்கவே மாட்டான். என்ன நீ சொல்றீங்க? பின்ன என்ன ரகு, ஏற்கனவே அத்தையும் அந்த ஜானகி அம்மாவும் தெருவுல நின்னு சண்டை போடுற அளவுக்கு போயிட்டாங்க. இந்த நேரத்துல நீ போய் அந்த அம்மாவோட பொண்ணு நான் லவ் பண்றேன்னு சொன்னா அத்தை உன் கையில தாலி எடுத்து கொடுத்து பாத்தி கழுத்துல கட்டுப்பான்னு சொல்லுவாங்களா? எனக்கா எங்க அம்மா இது கூட பண்ண மாட்டாங்களா என்ன? பண்ணுவாங்க. இந்த நினைப்பு வேற உனக்கு இருக்கா? இப்பவாவது உன் நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் கொஞ்சமாவது டைம் இருக்கு. நீ மட்டும் வாத்திய லவ் பண்ற விஷயத்த சொல்லி இருந்தா நாலு நட்சத்திரம் எல்லாம் பாக்காம காலையில ஏதாவது ஒரு கோயில்ல வச்சு உன்னை சௌமியா கழுத்துல தாலி கட்ட வச்சிருப்பாங்க. அப்புறம் உன் வாழ்க்கையில வாத்தின்னு ஒருத்தி வந்ததையே நீ மறந்திருப்ப. சும்மா கூட சொல்லாதீங்க அண்ணி. ஏற்கனவே என் வாத்தி என்னை விட்டு தூரமா போயிட்டு இருக்கிறான்னு மனசெல்லாம் பக்கு பக்குன்னு அடிச்சிட்டு இருக்கு. இப்ப நீங்க சொல்றத பார்த்தா மொத்தமா போயிருவாளோன்னு பயமா இருக்கு. நான் சொல்றது நல்லா இல்ல, உன் காதல் விஷயத்த நீ அத்தை கிட்ட சொல்லி இருந்த அவ்வளவுதான், இன்னைக்கே எல்லாம் முடிஞ்சிருக்கும். அதான் நான் எதுவுமே சொல்லலையே. நான் விட்டுருந்தா நீ சொல்லிருப்பல்ல. அவ்வளவு சீக்கிரம் என் வாழ்க்கை உடஞ்சு போக நீங்க விட்டுருக்க மாட்டீங்க அண்ணி. இப்ப கூட உன்னை காப்பாத்தினது நான் இல்ல, அபி அபிஷேக் தான். ஆமா நீ அபிஷேக, அம்மா இப்போதைக்கு வீட்டை விட்டு அனுப்ப வேணாம் சொல்லிட்டாங்க. ஏய், உன் நிச்சயதார்த்த வரைக்கும் அபி இங்க இருக்கிறதுக்கு அத்தை சம்மதிச்சிட்டாங்க, எனக்கு அது போதும். அதுக்குள்ள இங்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் நான் சரி பண்ணிடுவேன். எப்படி அண்ணி, நிச்சயதார்த்தத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு. இல்ல எனக்கு அந்த டைமே போதும், முதல்ல நான் அபி விஷயத்த எப்படியாவது சரி பண்ணணும். அண்ணி நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுன்னா அபிய சரவணன் கூப்பிட்டு போயிருவார்ல? அவ்வளோ சாதாரணமா உன் நிச்சயதார்த்தம் நடந்துராது ரகு. ஐயோ என்ன நீ சொல்றீங்க? ஆமா, அதுல நிறைய பிரச்சனை வரும்.